ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபோட லெனோவோ ஐடியா பாட் 320 லேப்டாப். இது வந்து 2018 வாங்கினது அண்ட் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டர் கான்ஃபிகரேஷன் தான். பேசிக்காக வந்து வேர்ட் எக்ஸல் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கின லேப்டாப் இது. ரீசெண்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் லிட்டு வந்து ஓப்பன் பண்ண முடியாது அண்ட் டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகிடுச்சு. சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8000 ரூபீஸ் கேட்டாங்க. நாங்களே லேப்டாப் டிஸ்போஸ் பண்ணலான் இருந்தோம். ஸோ எதுக்கு 8000 ரூபீஸ் வந்து இதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த லேப்டாப் வந்து நான் ஆக்சுவலி டிஸ்அசம்பிள் பண்ணி உள்ளே இருந்து ஹார்ட் டிஸ்க் எடுக்க போகிறேன். ஸோ ஃபைனலி லேப்டாப்பில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸுமே கழட்டியாச்சு. கழட்டி எடுத்த உடனே உள்ளே வந்து எனக்கு இந்த ஹார்ட் டிஸ்க்கு கிடச்சிது. ஸோ இதுக்கான வந்து கேசிங் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு கூட இருந்த ப்ரொடெக்டிவ் லேயரையும் எடுத்தாச்சு. இது இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த எக்ஸ்டர்னல் கேசிங்கில் கனெக்ட் பண்ண போகிறேன். வேணும்னா இந்த கேசிங் வந்து நம்ம க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேசிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டிடெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு அது டிடெக்ட் ஆகிடுச்சு அண்ட் மூணு பார்ட்டிஷன் வந்து காட்டுது, டேட்டா 1, டேட்டா 2 அண்ட் டேட்டா 3. வேறு ஆர்டரில் இருக்குது பட் எனவே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்க டேட்டா வந்து நான் இப்போ பேக்கப் எடுக்கப்போம்.